ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கிராஸ் கட்டிங் வீடியோ தான் போட போகிறோம். தையல் கிளாஸ் வந்து மூணு நாள் தான் ஆகுது, நாலாவது நாள் இப்போ அவங்களாவே கட் பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் ஒரு சென்டிமீட்டர் துணி, ஒரு மீட்ரு துணி கொடுத்துருக்கேன், அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து கையில் வச்சுக்கிட்டாங்க. நம்ம ப்ளவுஸ் பிட்டை வந்து நல்லா கரையும் கரையும் ஒரே பக்கமாக வர மாதிரி மடித்து போட்டுக்கிட்டு, பின்பக்க அளவுக்கான அளவு எவ்வளவோ அந்த அளவு துல்லியமாக எடுத்து போட்டுக்கிட்டாங்க. துல்லியமாக எடுத்து போட்டு இப்போ வந்து அளவு எடுத்திருக்காங்க. அளவு எடுத்து அவங்களாவே வெட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வெட்டுறேம்மா, எனக்கு நல்லா நீங்கள் சொல்லி கொடுத்தது பதிவாக இருக்குது, அதனால நான் வெட்டுறேம்மா அப்படின்னாங்க. அளவு ப்ளவுஸாக அளந்துக்கிட்டாங்க. அப்படியே மடித்து போட்டு மார்க் பண்ணி பாருங்கள், ரவுண்டு நெக்கு தான். அந்த ரவுண்டு நெக்குக்கு இப்போ அவங்க வந்து குறிச்சிக்கிட்டாங்க. குறிச்சிக்கிட்டு பின்பக்க அளவுக்கு பாருங்கள் மார்க் போட்டுக்கிட்டாங்க. கையளவு எடுத்துக்கிட்டாங்க, கழுத்தளவும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பின்பக்க அளவு பாருங்கள், கட் பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க பாருங்கள். அது மாதிரி இது வந்து ப்ளவுஸோட அளவு வந்து 42 இன்ச்சு பாடி சுற்றளவுக்கான அளவு. அப்படியே அந்த பின்பக்க அளவை எடுத்து கிராஸ் வாட்டத்தில் போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். கிராஸ் கட்டிங் இது மாதிரி வெட்டி நம்ம தச்சு போட்டோம் அப்படின்னா ஜாக்கெட் வந்து நல்லா நச்சுன்னு இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ முன்பக்க கழுத்தளவு எடுக்கிறாங்க. அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே படமாக வரைஞ்சிக்கிட்டாங்க பாருங்கள். வரைஞ்சிக்கிட்டு நம்ம இஞ்சி டேப்பை வச்சு அளந்துக்கிறாங்க. அளந்து வந்து பட்டி அளவு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பட்டிக்காக அந்த அளவையும் நம்மளுக்கு நெஞ்சுப்பட்டியோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் அளந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கையோட அளவு அளந்துக்கிட்டு அந்த இடுப்பு சைடு அளவையும் அளந்துக்கிட்டாங்க. அளந்துட்டு பாருங்கள் பார்க்குறாங்க, ஷோல்டர்லேருந்து அளவு பார்க்குறாங்க பாருங்கள். ஷோல்டர்லேருந்து அளவு பார்க்கும்போது நல்லா ஷோல்டர்லேருந்து அளவு ப்ளவுஸில் எடுத்து அப்படியே மார்க் போட்டுக்கிட்டு பாருங்கள். இப்போ படம் போட்டுக்கிட்டாங்க, கட் பண்ணுறாங்க பாருங்கள், கழுத்து கட் பண்ணுறாங்க. இது மாதிரி ப்ளவுஸ் நம்ம வெட்டி தச்சு போடுங்க, சொல்லி கொடுத்தாலும் ஈஸியான முறையில் கற்றுக்குருவாங்க. இப்போ நான் கை வெட்டுறாங்க, கை வெட்டிட்டு இப்போ வந்து முன்பக்க அளவு சூப்பராக வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த டாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறாங்க. நல்லா ஒன்று போல் விரித்து விட்டுக்கிட்டு நல்லா நீவிக்கிட்டு நம்ம ஷோல்டர் அளவுலேருந்து பாருங்கள் அப்படியே மடித்து அந்த இடத்துல ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து டாட் போட்டோம், போட்டதில் வந்து கிராஃப்ட் எடுத்துருக்கோம். எடுத்தாங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பக்கம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுக்க போறீங்களா? நாலாம் அடிச்சு போட்டுருக்கோம். இந்த பாருங்க, நம்ம பக்கம் இருந்து இந்த பாருங்க, சரி, நாலாம் அடிச்சு போட்டுருக்கோம். இந்த எஸ்டா இருக்கிறது வந்து பட்டி வந்து 3/4 இன்ச்சுக்கு மடிச்சடிக்க வச்சுங்களா? இது வந்து நம்ம தையல் அளவு கரெக்டாக எடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த பக்கம் கரெக்டாக தையல் அளவு எடுத்துருக்கோம். ஓகே. இதுல இருந்து என்னென்னாக்கும் ஒரு 1/4 இன்ச் நம்ம தைக்கிறது தையலுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தையலுக்காக. ஓகே. இது நம்ம எடுத்துட்டு படமாக வரைய போகிறோம். சரி. இப்போது கை வந்து இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டாங்க. 4 மடித்து போட்டு பாருங்கள் மார்க்கர் வச்சு நல்லா வரைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ வந்து கட் பண்ண போகிறாங்க பாருங்கள். இது மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தது கரெக்டாக சொல்லி கொடுத்தோம்னா ஒரே வாரத்தில் கட்டிங் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ணுறாங்க, அவங்களாவே மடித்து போட்டு அளவுகள் எடுத்து கட் பண்ணுறாங்க. இது மாதிரி கட் பண்ணி நம்ம ப்ளவுஸ் தைச்சோம் அப்படின்னா, பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறவங்க கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியான மெத்தடில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள் இது தையலுக்காக மடித்து விட்டு அதில் ஒரு இப்போ பின்பக்க அளவு கையு ஃப்ரெண்டு பக்கம் எல்லாம் வெட்டிட்டாங்க. அந்த கிராஸ் பட்டிக்கு மடித்து போட்டிருக்கீங்களா? அளவு எந்த அளவோ அந்த ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு வச்சா வந்து 3 இன்ச் இருக்குது.
சென்டரில் சென்டரில் மூணு இருக்குது, ஆனால் மூன்றரை வச்சுக்கணும், நாலு கூட வச்சுக்கலாம். அந்த சைடு வந்து மூணு வருது, நம்ம நாலு வச்சுக்கலாம். பெருசாக்கி பெருசா வெட்டி நம்ம வர அளவு கொஞ்சம் பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேம்மா.